ஸ்டீவ் சென், சேட் ஹர்லி அண்ட் ஜாவித் கரீம் இந்த மூணு பேச்சுலர்ஸ் வந்து 2005 ஃபெப்ரவரியில் ஒரு டேட்டிங் வெப்சைட்டை பில்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா www.world அந்த சர்ச் இன்ஜின்லேயே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் வெப்சைட்டாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் யூடியூப். ஸோ சும்மா ஒரு டேட்டிங் வெப்சைட்டை ஆரம்பித்த ஒரு பேசிக் சிம்பிள் பிளாட்ஃபார்ம் இப்போது கூகுளுக்கு அப்புறம் www.google.com அப்புறம் www.youtube.com தான் வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் சர்ச் இன்ஜினாக இருக்குது. அண்ட் இப்போது ஒரு ரீசெண்டாக ஒரு ஃபேக்ட் சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணுறதை விட யூடியூப்பில் சர்ச் பண்ணுற அந்த மெட்ரிக்ஸ் வந்து ஏறி இருக்குது. ஸோ வீடியோ ஃபார்ம் ஆஃப் கான்டென்ட் வந்து ரொம்ப ஈஸிலி ஆக்சசிபிளாக இருக்குது. அண்ட் இன்டர்நெட் ஃபெசிலிட்டியும் எல்லாருக்குமே ஆக்சசிபிளாக இருக்கிறதுனால கூகுளில் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறத விட நம்ம இப்போலாம் யூடியூப்பில் சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குதுன்னு ரீசன்ட் டேட்டா சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் யூடியூபோட பிஸ்னஸ் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி யூடியூப் க்ரியேட்டர்ஸ்லாம் வந்து ஏர்ன் பண்ணுறாங்க, அண்ட் கூகுள் அதுலேருந்து எப்படி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க கம்பெனிக்குன்னு நம்ம இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. யூடியூபோட பிஸ்னஸ் மாடல், ரெவன்யூ மாடல் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குவிக் 2-3 ஃபேக்ட் சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டே கிட்டத்தட்ட 1 பில்லியன் ஹவர்ஸ் வந்து பப்ளிக் அந்த யூடியூப் கான்டென்ட்டை வாட்ச் பண்ணுறாங்க பர் டே, 1 பில்லியன் ஹவர்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஈச் அண்ட் எவ்ரி மினிட் 400 hours ஆஃப் கான்டென்ட் வந்து அப்லோட் பண்ணுறாங்க யூடியூப் கிரியேட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா அந்த 1 மினிட்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டைம் வந்து 6:31 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 6:31 400 hours இருக்கிற வீடியோ கான்டென்ட் வந்து யூடியூப்பில் ஈச் அண்ட் எவ்ரி மினிட் அப்லோட் ஆகுது. அண்ட் தேர்ட் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் கிட்டத்தட்ட 76 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் இருக்குது. இது நார்மலான யூடியூப் கிரியேட்டர்ஸ்லேருந்து செலிப்ரிட்டிஸ், பிக் பிராண்ட்ஸ் எல்லாருமே யூடியூப் சேனல் நடத்தாங்க. இது ஆப்வியஸ்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் ஸ்டில் இட் இஸ் அ ஃபேக்ட். வென் அ கம்பெனி கிவ்ஸ் யூ சம்திங் ஃபார் ஃப்ரீ, then that thing is not the product but you are the product. இந்த மாதிரி கோட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்னு மாற்றி மாற்றி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போவுமே ஒரு கம்பெனி உங்களுக்கு ஒரு பொருள் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து அந்த ஒரு பொருள் இல்லை அந்த சாஃப்ட்வேர், அந்த வெப்சைட், அந்த டெக்னாலஜி இல்லை, பட் அதை யூஸ் பண்ணுற நீங்கள் தான் அந்த கம்பெனிக்கு ப்ராடக்ட்டு. உங்கள்கிட்ட இருந்தால் அவங்க காசு வாங்குறாங்க. இதுதான் பேசிக் யூடியூபோட ஐடியாலஜி. ஸோ யூடியூப் பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு சொந்தமாக எதுவுமே பண்ணல, வெறும் பிளாட்ஃபார்ம் தான் ப்ரொவைட் பண்ணாங்க. பப்ளிக்கை வந்து யார் பப்ளிக் இந்த சென்ஸ் எல்லாருமே, செலிப்ரிட்டிஸ், நார்மல் பப்ளிக், பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாருமே யாருக்கு வேணாலும் வீடியோ அப்லோட் பண்ணலாம், யார் வேணாலும் வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் பேசிக் ஐடியாலஜி ஆஃப் தி யூடியூப். ஓகே, ஸோ இப்போது யூடியூப்பில் நீங்கள் ஒரு கிரியேட்டராக ஜாயின் ஆகுறீங்க, நீங்களும் வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் மானிட்டைசேஷன் எப்போ நடக்கும், என்ன KPIs வச்சுருக்காங்க, அதாவது KPI இன் த சென்ஸ் கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ். ஸோ ஒரு பிஸ்னஸ் டேர்மில் சொல்கிறேன், பிஸ்னஸில் தான் மோஸ்ட்டாக KPI சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விக்கி அப்படின்னு ஒரு கம்பெனி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட KPI என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை டெலிவரி நடக்குது, எவ்வளோ டைமுக்குள்ளே அந்த டெலிவரி போய் ரீச் ஆகுது ஆவரேஜாக ஆல் ஓவர் இந்தியா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கம்பெனி, அதாவது கம்பெனியோட பெரிய ஹெட் அஃபிஷியல்ஸ்லாம் வந்து KPIs பார்ப்பாங்க, கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ். ஸோ பிஸ்னஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு, ஓகே பிஸ்னஸ் நல்லா போதா, ரெவென்யூ பார்க்காம பிஸ்னஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு KPI வச்சு தான் மோஸ்ட்டாக பார்ப்பாங்க. ஸோ ஒரு கிரியேட்டராக யாராச்சும் வீடியோ அப்லோட், இப்போ நான் வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன் அப்படின்னா நான் என்னோடய சேனலை மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன KPIs இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும். ஸோ 4000 வாட்ச் ஹவர்ஸ், அதாவது என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 4000 hours பார்த்துருக்கணும். அண்ட் கிவன் தட் 1 இயர்க்குள்ளே, இப்போ நான் வந்து 2021 Jan 8 ஆரம்பித்த சேனலை, ஸோ Jan 8 டு அடுத்த வருஷம் 2022 Jan 7 4000 hours கம்ப்ளீட் பண்ணணும் அண்ட் மினிமம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். அப்போ தான் சேனல் வந்து பார்ட்னர் ப்ரோக்ராமில் எலிஜிபிள் ஆகும் அண்ட் மானிட்டைசேஷன் நடக்கும், அதாவது பேசிக்காக என் வீடியோஸில் ஆட் வர ஆரம்பிக்கும். ஸோ இதை அச்சீவ் பண்ணல அப்படின்னா ஒன் டேவாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 3999 hours வந்துட்டேன், அதாவது அந்த 1 இயர் அந்த Jan 7 1 hour எனக்கு மானிட்டைஸ் நடக்கல அப்படின்னா Jan 8 ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டு எனக்கு ஒரு 1 hour அதில் வந்துடுச்சு அப்படின்னா அந்த 1 hour பெண்டிங்காக இருக்கும் அண்ட் 3999 hours 1 hour பெண்டிங். ஸோ அன்றைக்கே வந்து நான் 2 hours நான் பண்ணிட்டேன்னா எனக்கு மானிட்டைஸ் ஆயிரும் Jan 8. ஸோ ஆஃப்டர் 1 இயர் நான் சொல்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் இந்த மாதிரி கேபிஐஸில் தான் வந்து ஒரு யூடியூப் கிரியேட்டருக்கு மானிட்டைசேஷன் நடக்குமோ நடக்காதாங்கிறது டிசைட் பண்ணுறாங்க யார் யூடியூப் சரி ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த க்ரைட்டீரியாஸ்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக வீடியோஸ் போட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே நீங்கள் கொண்டு வந்துட்டு 4000 ஹவர்ஸ் உங்கள் வீடியோஸை வாட்சும் பண்ணிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஆட்சென்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும் கூகுள் ஆட்சென்ஸ் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது யூடியூப் மாதிரியே அதுவும் ஒன்று கூகுளோட பிளாட்ஃபார்ம் தான் அதில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும் அண்ட் அதில் தான் வந்து உங்களுக்கு வர அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாக வர ரெவென்யூ வந்து அந்த அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆகும் ஸோ அங்கே தான் நீங்கள் விட்ரா பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் $100 வந்து நீங்கள் விட்ரா பண்ண முடியாது ஸோ ஒன்ஸ் நீங்கள் யூடியூப் மானிட்டைஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த வியூஸ் பேசிஸில் வந்து உங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் மணி டெபாசிட் ஆகிட்டே இருக்கும் டாலர்ஸாக டெபாசிட் ஆகும் ஸோ அது ஒன்ஸ் $100 ரீச் ஆனால் தான் வந்து நீங்கள் அதை விட்ராவே பண்ண முடியும் அது இது ஃபஸ்ட் டைமுக்கு மட்டும்தான் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ நாளும் எவ்வளோ நாளும் விட்ரா பண்ணிக்கலாம் சரி அப்போ யூடியூப் இதுலேருந்து எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப் எப்படி ஏர்ன் பண்ணுறாங்கன்னு விட யூடியூப் நமக்கு காசு கொடுக்குதுன்னா யூடியூப்க்கு அந்த காசு எங்கேருந்து வந்துச்சு இந்த க்வெஸ்சனுக்கு நான் ஃபஸ்ட் ஆன்சர் சொல்கிறேன் ஸோ எப்போவுமே நான் இது பழைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன் ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகணும் அப்படின்னா ஒரு ஈக்கோ சிஸ்டம் நம்ம ஃபார்ம் பண்ணணும் வேர் எவ்ரி பார்ட்டிஸ் வில் பி ப்ராஃபிட்டட் பை த ஆக்டிவிட்டீஸ் தே டூ ஸோ ஒரு ஈக்கோ சிஸ்டம் ஃபார்ம் ஆனால் தான் அதில் இன்வால்வ் ஆகிற எல்லாருக்கும் வந்து ப்ராஃபிட் இருந்தால் தான் ஒரு பிஸ்னஸே ஃபார்ம் ஆகும் ஓகேவா ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்னால் இதுதான் ரியல் லைஃப் சினாரியோ பட் ஸ்விக்கி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் யூடியூப்க்கு ஸோ பேசிக்காக இப்போ எல்லா கம்பெனிஸ்லையும் வந்து மார்க்கெட்டிங் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்கும் ஸோ ஸ்விக்கி வந்து இப்போ மார்க்கெட்டிங் பண்ணணும்னு நினைக்கிது ஒரு புது அட்வர்டைஸ்மெண்ட்டை கொண்டு வராங்க ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்விக்கி வந்து யூடியூப்க்கு பே பண்ணுவாங்க அதாவது என் வீடியோஸ் இப்போ என் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் ஆகுது முன்னாடியே வந்து ஸ்கிப் ஆட் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் 5 to 10 seconds நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸ்விக்கியோட ஆடு அந்த ஆடை போடுறதுக்கு ஸ்விக்கி யூடியூப்க்கு பே பண்ணும் அண்ட் அந்த பே பண்ண அமௌண்ட்லேருந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்களா ஸோ வியூஸ் நம்பர் ஆஃப் வியூஸ் பேஸிஸில் 55% எனக்கு யூடியூப் கொடுக்கும் 45% யூடியூப் அதுவே வச்சுக்கும் ஏன்னா அது வந்து பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுது இல்லையா ஸோ ஆனால் அந்த மணி எங்கேருந்து வந்துச்சு ஸ்விக்கி தான் யூடியூப் கொடுத்தாங்க அந்த ஸ்விக்கி யூடியூப்க்கு கொடுத்த மணியை 55% எனக்கு 45% யூடியூப்க்கு ஸோ தெளிவாக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதுதான் கதை ஸோ இப்போ யூடியூப் பார்த்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இந்த லைக் பப்ளிக்கே வந்து கான்டென்ட் க்ரியேட் பண்ணி பப்ளிக்கே கன்சியூம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெர்டிகல்ஸும் எடுத்து வந்திருக்காங்க யூடியூப் மியூசிக் யூடியூப் கிட்ஸ் யூடியூப் கேம்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க பேசிக்காக டிஃப்ரெண்ட் கஸ்டமர் செக்மெண்ட்டை டிஃப்ரெண்ட் வேயில் டார்கெட் பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷனும் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மந்த்லி ஒரு அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்ஸ் வராது நீங்கள் ஆஃப்லைனில் பார்த்துக்கலாம் ரீசன்ட் ஆப்ஸில் வச்சு வேறு ஆப் யூஸ் பண்ணும்போது கூட யூடியூப்பில் பார்த்துக்கலாம் ஸோ இன்னொரு குயிக் ஃபேக்ட் சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் லைக் ஒரு 4 to 5 இயர்ஸ் முன்னாடி நீங்கள் பை சான்ஸ் யூடியூப் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு ரீசெண்ட் ஆப்ஸில் இப்படி ஸ்வைப் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்போ இல்லை ஃபேஸ்புக்கோ ஏதாச்சும் யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ கூட யூடியூபோட வீடியோ பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிட்டே இருக்கும் ஆனால் இப்போ நீங்கள் யூடியூபோட ஆப்லேருந்து இப்படி நீங்கள் ரீசெண்ட் ஆப்ஸ் கிளியர் கூட பண்ண தேவையில்ல வேறு ஆப்புக்கு சேஞ்ச் ஆனாலே வந்து யூடியூப் ஸ்டாப் ஆயிடும் பேசிக்காக இதுக்குன்னா சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு இந்த ஃபீச்சரை எடுத்துக்கோங்க அப்படின்னு ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ரெவென்யூவில் தான் டிபெண்ட்டாக இருக்காங்க நம்பர் ஒன் ரெவென்யூ ஃபார் யூடியூப் அண்ட் கூகுள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மட்டும்தான் பட் சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் வர ரெவென்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ யூடியூப்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் தான் மெயின் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் நடந்தா வெறும் அந்த ஸ்கிப் ஆட் மட்டும்தான் அட்வர்டைஸ்மெண்ட்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது கிட்டத்தட்ட 4 to 5 அதை விட அதிகமான டைப் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் சேனல்ஸை வச்சுருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் நீங்கள் ஒரு வீடியோ கிளிக் பண்ணோடனே ஒரு ஆடு வரும் ஸ்கிப் ஆடுன்னு இருக்கும் அதாவது 5 seconds அப்புறம் ஸ்கிப் ஆட் நீங்கள் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு டைப் ஆஃப் அமௌண்ட் வச்சுருப்பாங்க ஓகேவா அதாவது டிக்ளேர் பண்ணி வச்சுருப்பாங்க இன்னொன்று வந்து 10-12 seconds இருக்கும் அதை நீங்கள் பார்த்து தான் ஆகணும் வேறு வழியே இருக்காது அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் இது இருக்கும் அது இல்லாமல் பேனர் ஆட்ஸ்ன்னு இருக்கும் அதாவது நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் நீங்கள் ஆப் ஆன் பண்ண உடனே வந்து உங்களுக்கு மேலேயே வந்து ஒரு வீடியோ ஃப்ரெஷ்ஷாக சஜஸ்ட் ஆகும் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக டேக் போட்டிருப்பாங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஜர் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ ஃபார் யூடியூப் ஸோ யூடியூபோட ரெவென்யூஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு யூடியூப்பில் வீடியோஸ் போடுறவங்களுக்கு எந்த வகையில் ப்ராஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் 2-3 சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது யூடியூப் மூலியமாக நம்பர் ஒன் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ரெவென்யூ இப்போது அதான் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிவிட்டு அதில் ஆட் மூலியமாக யூடியூப் எனக்கு தர மணி வந்து இது ஒன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் செகண்ட் வந்து ஸ்பான்சர்ஷிப் மாடல் இது வந்து ரீசன்ட் டைம்ஸ் அதாவது பேண்டமிக்கு முன்னாடி வந்து ஒரு 2017 வந்து இந்த ஸ்பான்சர்ஷிப் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு என்கரேஜும் நிறைய கம்பெனிஸ் பண்ணுறாங்க அண்ட் அவங்களுக்கும் ஒரு பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் ஷிஃப்ட் அந்த இன்ஃப்ளூயன்சர் கேட்டகரியில் வருது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா
ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், எனக்கு யூடியூப் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பேஸில் ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படி இருந்தாலுமே வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பிஸ்னஸ் கான்டென்ட் போடுறேன் இல்லையா, ஸோ எக்ஸாம்பிளுக்கு க்ரெட், ஓகேவா, க்ரெட் கம்பெனி நீங்கள் அட்வர்டைஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ க்ரெட்டே வந்து என்ன அப்ரோச் பண்ணலாம், ஃபார் இன்ஸ்டன்ஸ் எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, நிறைய வியூஸ் வருது அப்படின்னா க்ரெட் என்ன அப்ரோச் பண்ணுவாங்க, என்னோடய வீடியோஸில் க்ரெட்டோட ஸ்பான்சர்ஷிப் அதோட க்ரெட்டோட ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட் நான் என் வீடியோஸில் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு பே பண்ணுவாங்க டைரெக்ட்லி, இத்தனை வீடியோஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, தட் இஸ் விச் இஸ் நெகோஷியபிள் இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூஸ் யூடியூப் க்ரியேட்டர்ஸ்க்கும் இருக்குது. அண்ட் பார்க்குறவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் இல்லை என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் கெய்னிங் நாலேஜ் பேஸ்ட் ஆன் த கான்டென்ட் யூ வாட்ச். நீங்கள் பிஸ்னஸ் இல்லை ஃபினான்ஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா அந்த கான்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் அதை பற்றி நாலேஜ் இருக்கும். ஸோ பேசிக்காக உங்களுக்கு நாலேஜ் கெயின் ஆகுது, நான் நாலேஜ் வந்து நான் இல்லை யூடியூப் க்ரியேட்டர்ஸ் வந்து நாலேஜ் ஷேர் பண்ணுறதால அவங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம், யூடியூப் கம்பெனி மேலே எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுது, நம்ம போடுற கான்டென்ட்டில் நமக்கு ஒரு பங்கு கொடுத்துறாங்க 55% விச் இஸ் அண்ட் ஆல்சோ 45% அவங்க வச்சுக்கிறாங்க. மற்ற பிராண்ட்ஸ் யார் அதுக்கு பே பண்ணுறாங்களோ, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு யார் பே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மார்க்கெட்டிங் வருது. ஸோ அவங்க மார்க்கெட் எல்லாமே வந்து ஒரு ஈகோ சிஸ்டம். நான் ஃபஸ்ட்டே சொன்னாலே ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகிறதுக்கு யூ ஹாவ் டு ஹேவ் அன் ஈகோ சிஸ்டம் வேர் எவ்ரி பார்ட்டிஸ் கெட் பெனிஃபிட்டட் பை கேஷ் ஸோ இதுதான் பேசிக்காக யூடியூப் பற்றி நான் சொல்லணும்னு நினச்சது. இப்படி தான் யூடியூப் ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னா இன்றைக்கே ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டுருங்க. So until next time, one life, many experiences.